ஹலோ நண்பர் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறா வேடா ஒரு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பொருசு வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வச்சுக்கோங்க இப்ப எபிசோட் நம்ம ஃபார்ட்டி த்ரீயை பார்க்க ஆரம்பிக்கலாம் போன எபிசோட நம்ம மட்டும் சோலோ சண்டை போட்டிருப்போம் அந்த இடத்துல எல்லாருமே வந்து நம்ம குடிகார அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க அதான் யாராலுமே உள்ள வர முடியல ஏன்னா ஒன்று போட்டிருக்கான் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த வள்ளிப்பள்ள பழசாலுங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணணும்னா ஒரு ஆயிரம் மறுக்கீல வச்சு அப்படியே ரெண்டு குதிரையில வச்சு நடுவில் வச்சு கொள்ளன்னு பார்க்குறாங்க அப்போ சடனாக வந்து நம்ம தூ உள்ள வந்து அந்த பால் மாதிரி தூக்கி போட்டு காப்பாற்றிட்டா அந்த இடத்துல நம்ம குடியாது ஒரு லைட்டாக விட்டு டேங்க்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவனும் லைட்டாக சிரிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் இதுக்கு மேல அமைதி இருக்க முடியுதுங்க என்ன சொல்லிட்டு நம்ம பிடிக்காத இன்னும் கொஞ்சம் அடிக்கப்படுத்திட்டு இருக்கான் பல சாலையில என்ன சொல்றதா இன்னொரு ஆளும் இருக்கானா பஸ்ட் இவ்வளவு கொள்ளுங்க அந்த வால் பை அதாவது நம்ம டூ கொல்ல சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன இதுக்கு கொள்ளுன்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த பிடிக்க சொல்ல போறீங்க அவங்க சண்டை போட வேண்டாம்ங்க சொல்லிட்டு இருக்கானா

ஆயிரத்த எடுத்துட்டு வாங்கினா நான் மொத்தமா முடிச்சுடங்க எல்லாரும் சொல்லிட்டு அவனோட அம்பு பெரிய அம்பு இருக்கு அதை எடுத்து ஒரு பில்லு மாதிரி எடுத்து அப்படியே விட பார்க்கலாம் பாக்கலாம் அவமான என்னோட வச்சு அவன் என்ன சொன்னா பஸ்ட் இந்த சின்ன பொண்ணை முடிச்சு விட போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்பாவோட பாக்குறான் அப்ப என் மோட்டலால இருக்கிறவன் என்ன சொல்றான் நீ சொல்ற கூட அந்த சின்ன பொண்ணை ஒவ்வொரு தள்ளிட்டு இருக்கா அவள முடிச்சுடு சொன்னதுக்கப்புறம் அவனும் கரெக்டாக அம்பா விட்றான் அதை பார்த்தா குடிக்காதான் ஷாக்காரோ என்ன ஆக போறங்கிற மாதிரி சடனா நம்ம குள்ள போட்ட வண்ட அந்த பவரை வச்சு அவன் பவரை வச்சு அந்த அம்ப தடுத்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இந்த அம்ப என்ன பவர்ஃபுல் நினைச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இருக்க மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அவன் என்ன சொல்றா டேய் நீங்க ரொம்ப ஓவரா தள்ளிட்டு இருக்கீங்க சிட்டி இருக்கவங்கள நீங்க அசால்ட்டா கம்பேர் பண்ணிட்டீங்களே எங்களை சொல்லிட்டு அந்த அம்ப அப்படியே உடச்சி சுக்குனதான் அந்த மான எனர்ஜி எல்லாம் டிஸ்டைப் பண்றா அதை பார்த்து சுத்தி இருந்தவங்கள மறந்து போறாங்க அந்த அம்பே அப்படியே கீழே விழுது அப்போ என்ன சொல்கிறான் டி முடி ஒரு ஃப்ளோவில் எங்கள் எல்லாரையும் முடிச்சு விடலாம் பார்க்குறியா இல்லை ஒரு மேட்ரு இல்லைடா எங்களுக்கு இங்கே சொல்கிறான் வழி பல சாலை அந்த அம்பா பார்த்தா அந்த அம்பா உடஞ்சி போய் கிடக்குது எல்லாருமே மறந்து போய் பார்க்குறாங்க ஜோக்கர் தோ என்ன சொல்கிறான் டி இவனெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா டெவல் சிட்டியில் ஆளுங்களா டி போய் அட்டாக் பண்ணுங்கிறேங்கிற மாரி சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே அட்டாக் பண்ண போகிறாங்க அதை பார்த்தா எவன்லி பல சாலுங்களும் டி நீங்களுக்கும் உங்களுக்கும் நான் தனியாக சொல்லணுமா என்ன சி போய் அட்டாக் பண்ணுங்கிறேன் மாதிரி இவனும் சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமா அதாவது எவல் எவல்லி பேலஸ்ல இருக்கிற ஆளுங்களும் அதே சமயத்துல நம்ம டபுள் சிட்டி ஆளுங்களும் பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா எம்எல்ஏ பேலஸோட தளபதிகள் சொல்லியிருந்தால அதை மற்ற ஃபேமிலி இருக்கவங்க எவனுமே சண்டைக்கு போல எல்லாருமே இதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஆளுங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ வாட்டரோட மாஸ்டர் என்னடா நம்ம இவரு அமைதியாக இருக்காதுங்கிற போய் பார்க்கணும் அதை சேர்மனை அப்ப நம்ம எமோட்டலாலும் அப்படியே பாத்துட்டு இருக்கா அப்ப வாட்டோட நம்ம நம்ம ஆளுங்க ஆனா எவ்வளவு பலச இருக்கா அதாவது சேர்மன் அமைதியா போயிருக்காரு என்ன நடக்குது அப்ப எமோட்டலால இருக்கிறவங்க என்ன பண்ண ட்ரை சொல்றாங்கிற சொல்லிட்டு இருக்கா ஏதோ ஒரு பிளான் இருக்கு இவ்ளோ அமைதியை அவங்க இல்லை அவசியமா இல்லையா அட்டாக் போன அப்படின்னு இருக்க பாத்து பறவை இருக்கிற எல்லாருமே விட்டு இருக்கலாம் ஆனா ஏன் இப்படி அமைதியா இருக்காரு அதுக்கு எமோட்டலால் என்ன சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய பிளான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் மாஸ்ட் நம்ம ஜோக்க தோக்கு எல்லாம் சண்டை நடந்தது இருக்கு ஈஸியாவே நம்ம ஜோக்கட்டு வரலாம் தள்ளி விடுறா அதை பார்த்தா ஜோக்கர் என்னடா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கறமே மேம்பாட்டு இருக்கான் அங்க இருக்கவங்க காட்டரமா சண்டை போட்டு இருக்காங்க அப்ப சடனா நம்ம குள்ள போட்டவன் அவன் முழு போற வெளியே இருக்கான் அவன் பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்சாலே அவன் பவரை வச்சு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்

முக்கியமான தளபதியில் இவன ஒரு அலை இவனை இதுவரையும் நீ பாத்திருக்கே மாட்டீங்க ஏன்னா இப்ப என்ட்ரி கொடுத்திருக்கா இவன பேர் பேர் இவன் பெட்லி டெட்லி இவன் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் பயில இவன் இதுக்கு வந்திருக்கான் இந்த பைட்டி அப்ப இவன் என்ன சொல்றனா நம்ம டேங்க் நீ என்ன காப்பாத்த டேங்க்ஸ் ஏதாவது சொல்லுமா என்ன அதுக்கு இவன் என்ன சொல்றனா நீ அப்ப எனக்கு சொல்ல அவசியமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படி நீ சொல்ற மாதிரி ஐடியால இருந்தா கண்டிப்பா எனக்கு லைஃப் சாங் நீ டேங்க் சொல்லிட்டே இருக்கும் ஏன்னா எப்பயுமே ஒண்ணு நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஸ் பேங்க் மாதிரி கட்டுறாங்க இது ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்தது அதாவது யாராவது வந்து டபுள் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோமாஸ்ட போய் மீட் பண்ணிருக்கான் அப்ப மோமாஸ்ட் என்ன சொல்லிருக்கானா இந்த வால நான் தோக்கு நிலைமையில இருந்தா நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நீ இப்ப டேரக்டா இருக்குன்னு சொல்லிட்டா அவங்க இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்க

அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான யார் இவங்கிற மாதிரி கேக்குறான் மோமாஸ்து என்ன சொல்றேன்னா இவன் என்னோட தளபதிகளை ஒரு ஆள் தான் ஆனா இது இந்த விஷயம் யாருக்குமே தெரியும் அவன் பேரை மட்டும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா அவனை நேரில் பார்த்தவங்க யாரும் இதுவரை உயிரோட இருந்த அதனால தான் அவன் என்னோட தலை சேர்ந்த தளபதி அதுக்கப்புறம் அங்க காட்டினா அதாவது எவன்லி பல்லஸ் இருக்கவங்க செத்து மடிஞ்சிட்டு இருக்கானோ அங்க இருக்கிற யாராலுமே சமாளிக்க முடியல நம்ம டெட்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க இருக்கிற எல்லாத்தையும் சூரியன் இருக்கான்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு சிங்கம் வேட்டையாடுல ஆடு எல்லாம் அது மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே ஈஸியாவே வேட்டையாடிட்டு இருக்கான் பவர் இந்த மாயே தான் பார்த்தோம் என்ன நீ எவ்வளவு நேரம் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க சரியான சமையல் தெரிஞ்சு இந்த விட்டு நீ கிளம்பி போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க பாத்துக்கிறோம் நீ இந்த விட்டு சேஃபா போங்கிற மாதிரி சொல்றாங்க அத கேட்ட நம்ம ஈரோடு ஓகே தேங்க்யூங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறான் வண்டில நம்ம ஹீரோக்கு டயரா இருக்கு அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா சீக்கிரமா கிளம்பலாம் ஜியமே சொல்றான் விட்டு கிளம்புறான் அதுக்கு அப்புறம் எல்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்கா நம்ம காட்டுறாங்க நம்ம டெபிள் சிட்டிலாம் மாஸ்க் கட்டிட்டு இருக்கானோ இவனுங்க கிளம்பி போறது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் நோட் பண்ற மாதிரி தெரியுது அவங்க எஸ்கேப் ஆக போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அரைக்கிட்டதுக்கு அப்புறம் எவெல் பலசர் துரத்திட்டு வர பாக்குறானோ

அவரோட ஃபேமிலி ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஜியன் அண்ணன் நீங்க என்ன பண்றீங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்தோட சீக்கிரமா போங்க இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஜியனோட அண்ணன் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்றான் அதுக்கு அவர் என்ன சொல்றா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அந்த எவன்லி பல சாலுங்க பின்னாடி தோந்திட்டு இருந்தாங்களா அவங்க எல்லாரையுமே இவர் அட்டாக் பண்றாரு அதுக்கப்புறம் சடனா ஹீரோ ஒரு பழவ மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு சடனா அட்டாக் பண்ற மாதிரி வேற வருது வண்டிகிட்ட அத பார்த்ததுக்கு நம்ம யாரு நம்ம பெட்லி டெட்லி அவன் வண்டு காலத்துல இறங்குறான் ஒரு அட்டாக்

போறான் அப்ப நம்ம சேர்மன் இதெல்லாம் நோட் பண்ணிடலாம் இன்னும் இவங்க தப்பிச்சு போறாங்கிற மாதிரி இந்த சேர்மன் அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ வண்டியை பிடிக்கலாங்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் முடிஞ்சது போயிட்டு நம்ம டீச்சரை காப்பாட்டெல்லாம் போயிருக்காங்க அதாவது இன்னைக்கு தான் நம்ம டீச்சர் வந்து பலி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை இப்ப நம்ம ஹீரோ அங்க போயிட்டானா தடுத்துடலாம் நம்ம டீச்சரை காப்பாத்திடலாம் இப்போ போது எல்லாத்தையுமே இம்மா அடுத்த எபிசோட பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோட கடைசி எபிசோட இருப்போம் அதை கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பொறுமையா பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது ஒண்ணுதான் உங்கள்ட்ட நான் கேட்க போறேன் பாய்